சர்வாபுரோட கதையில வந்து நான் அந்த மாதிரியான விஷயம் தான் பார்க்குறேன். இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இல்லை, பொலிட்டிக்கல் த்ரில்லரில் இல்லை, 2000க்கு அப்புறமா அவரோட ஒரு டேக் அப்படின்னு நான் சொல்கிறேன். சின்ன அரசியல் அவரோட ஒப்பீனியன்ஸ், அவரோட ரசனை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து என்ஜிகேல இருந்தது. எடுத்துக்கொண்ட படம் அந்த மாதிரி, எடுத்துக்கொண்ட கதை அந்த மாதிரி, எடுத்துக்கொண்ட சம்பவங்கள் அந்த மாதிரி. ஸோ நேரமும் அதுவே எடுத்துக்கிச்சு. அதுக்கான என்ன நேரம் தேவைப்பட்டுச்சோ அந்த நேரம் அதை எடுத்துக்கிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஷூட்டிங் தினமும் வந்து எனக்கு ஒரு புது படத்துக்கு போகிற மாதிரியும் ஒரு புது வேலை செய்கிற மாதிரியும், நேற்று பண்ணதுக்கும் இன்னைக்கு பண்ணதுக்கும் டோட்டலாக அதை வச்சு நான் அடுத்தால் கடந்துட முடியாது, நேற்று கற்றுக்கிறத வச்சுட்டு நான் இன்னைக்கு நடிச்சிட முடியாது அப்படிங்கிறது தான் தினம் தினமும் வந்து ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சு. 2002 நினைக்கிறேன், இங்கே ஒரு பொது இடத்துல சந்தித்தோம். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு உரையாடல் நடந்துச்சு, காதல் கொண்டேன் முடிஞ்சிருச்சு, சாங்ஸ் கட் பண்ணியாச்சு பார்க்குறீங்களா அப்படின்ட்டு திடீர்னு ஒரு ஒரு கால் வந்துச்சு, ஒரு பேச்சு நடந்துச்சு செவ்வா கூட. அதுக்கு முன்னாடி நான் எந்த படத்தோட சாங் கட்டும் இல்லாட்டி ராஷஸோ நான் எதுவுமே பார்த்ததே கிடையாது. அது ஒரு கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 9:30-10 மேலே ஆகிடுச்சு. அப்பவும் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே சாரமான சாரல் இருந்துச்சு. மெட்ராஸ் ஆஃபீஸ் மணி சார் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு சின்ன ஒரு எடிட் சூட்டு போனது ஞாபகம் இருக்கும். ரோட்டில் யாருமே ஆள் நட மட்டுமே இல்லை, கரண்ட்டு கூட இல்லை. அப்போ போய் வெயிட் பண்ணோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு கரண்ட் வந்துச்சு, சாங்ஸ் பார்த்தோம். சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. இருக்கே பேசுறது ஞாபகம் இருக்குது. உன் கூட இன்னைக்காவது நான் ஒரு படம் பண்ணியா அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு முன்னாடி எப்போ கேட்டேன் தெரில, இன்னொரு இயக்குனர்கிட்ட இன்னொரு இடத்துல நான் எப்போ கேட்டேன்னு தெரில. 2002 நான் கேட்டது கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து அது நினைவாக இருக்கு, உண்மையாக இருக்கு. ஸோ இட்ஸ் எ வெரி வெரி லாங் ட்ரீம் டு ஒர்க் வித் ஸ்டீவன் செல்வா பகான், செல்வா ஸ்டீவன் பகான். அந்த மாதிரி டெஃபினெட்லி இஸ் அஹெட் ஆஃப் டைம்ஸ். அப்படி தான் வந்து நான் எப்பவுமே நான் செல்வாக்குள்ள பார்த்துருக்கேன். நான் நடிக்கும் போதும் சரி, அவங்கள பேசும் போதும் சரி, டப்பிங் பண்ணும்போது கூட சரி, ஒரு ஒரு கிராஃப்டும் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தினமும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டதான் உண்டு. ஸோ செல்வா அவர்களை பற்றி நான் எப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு அளவு கடந்த மரியாதை, அளவு கடந்த காதல் அவரோட ஸ்கிரிப்ட் மேலேயும், அவரோட கிராஃப்ட் மேலேயும், அவரோட ஆர்மை மேலேயும், அவர்கிட்ட இருக்கிற அந்த கண்ட்ரோல் மேலேயும் வந்து மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஸோ இப்போவே சொல்லிக்கிறேன், திரும்பி ஏதாவது ஒரு ரைட்டிங் எழுந்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இன்னொரு படத்தில், அடுத்த படத்தில் யுவனோட இன்னைக்கு யுவன் அவர்கள் வந்து நம்ம லெஜன்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே வச்சுக்க வேண்டாம். இளையராஜன் சார், ரகவான் சார் பற்றியெல்லாம் நம்ம இப்போ பேசிட்டு இருக்க வேண்டாம். நம்ம அதுக்கப்புறமா இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இருக்கிற நம்மளோட க்ரியேட்டர்ஸ் பற்றி பேசும்போது நிச்சயமாக யுவன் அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது. எப்படின்னா சாங்ஸ் வந்து வெறும் ஹிட்ஸ் மட்டும் கிடையாது, காலத்தை கடந்து எந்தெந்த பாடல்கள் நிற்கும், எது நம்ம ஜீவனோடய இருக்கும், எது சோல்ஃபுல்லான சாங்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்டது ஏராளமாக வந்து யுவன் கொடுத்துருக்கிறார். எனக்கு இப்போ என்ன நினைக்க ஆச்சரியமாக அந்த கனெக்ஷன் பார்ப்பேன். மைக்கேல் ஜாக்சன் இருந்து அவ்வளோ வருஷம் ஆச்சு, அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து என் பையன் பிறந்தான். பட் இப்போவும் மைக்கேல் ஜாக்சன் அவங்க சாங்ஸ் கேட்டால் வந்து அவன் ஆட கற்றுக்கிட்டது, கனெக்ட் பண்ணிக்கிறது, அவனோட ஸ்டைலோ இல்லாட்டி கோபமோ இல்லாட்டி எதை பற்றி வேர்ல்டை பற்றி பேசுறது, பிளாக் அவாய்ட் பற்றி சொல்கிறது, இதெல்லாமே வந்து அவன் கனெக்ட் பண்ணிக்கிறான். அது வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பாட்டெலாம் கேட்குறான். பட் இந்த ஜென்ரேஷன் இன்னும் கனெக்ட் ஆகிடுது. அந்த மாதிரி டெஃபினெட்லி தமிழ் சினிமாவில், தமிழ் மியூசிக்கில் வந்து யுவனோட பாடல்கள், இவனோட க்ரியேஷன் வந்து காலத்தை கடந்து தான் நிற்கும். அடுத்த ஜென்ரேஷன் நிச்சயமாக காம்பினேஷனில் வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன். தேவதை கண்ணீர்லாம் வந்து நான் கேட்டுட்டு அப்படியே காரில் போகாத வந்து கண்ணீர் வரும். நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் கொலப்பட மாட்டேன். இவன்கிட்ட ஃபோன் பண்ணி உன் கை எங்கே இருக்கு நான் புத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், தொந்தரவு பண்ணியிருக்கேன். படிப்பு அடிக்கடி பண்ணுறது கிடையாது. பட் தட்ஸ் ஹவ் ஐ கனெக்ட் வித் யுவன்ஸ் மியூசிக். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் என்னோட கரியரில். சாங்ஸ் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லா சாங்ஸும் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஓடு படத்துல சாங்ஸ் ரொம்ப முக்கியமான சாங்ஸ். வரிசையாக ட்ரீம் வாரியர் படத்துலேயும் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கபிலன் அவர்கள் எல்லாருக்குமே வந்து நான்
சாங்ஸ்க்கு வந்து நான் ஸ்பெஷலாக தான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாங் ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி, இது இப்படி தான் ஒரு பாடல்கள் எழுந்தப்பட்டிருக்கு. ஸோ இப்படி தான் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னா பாடல் அமைக்கிற காட்சிகள் அமைக்கிறது அதுவே வேறு. கல்யாணுக்கும் இவங்களுக்கும் வந்து அப்படி ஒரு புருஷம் பண்ணியன்னு சொல்கிறாங்க, அவ்வளோ ஒரு வாக்குவாதம் நடக்கும், பட் அவ்வளோ ஒரு புரிதலும் அவ்வளோ ஒரு அனுபவமும் வந்து பார்க்க முடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ லவ்டு பீங் பார்ட் ஆஃப் மியூசிக் சாங் ஷூட்டிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல்சோ சீன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து விஜுவலைஸ் பண்ணி கொடுத்த சிவா அவரோட தம்பியோட கல்யாணம் அதுக்கு கூட போகவே இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார். ஷூட்டிங் அன்னைக்கிறவங்கிறக்காக வந்து சொந்த தம்பியோட கல்யாணத்துக்கு கூட போகல. அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே கூட நின்னாங்க. எந்த ஆர்ட் டைரக்டரும் ஒரு நாள் கூட வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்டூல் போட்டு சேர் போட்டு அப்படியே மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார் விஜய். ஸோ அந்த மாதிரி டெக்னீஷியன் சப்போர்ட் இல்லாமல் வந்து இந்த படம் நினச்ச ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கவே முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தி வேர் ஆல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிரவீன் கிட்ட தான் எனக்கு ஒரு ஃபோன் வருமா அப்படின்னு பார்த்தா நான் யோசிச்சிருப்பேன். ஏன்னா அவர் காட்டன் மொழியெல்லாம் வந்து எடிட் பண்ணிருக்காரு. ஜோக் வந்து நாலஞ்சு மெசேஜாக வந்து விடுது, இந்த சீன் இப்போ இந்த சீன் இப்போது வந்து ஜோக் மெசேஜ் அனுப்பிச்சுட்டாரு, எனக்கு இன்னும் மெசேஜ் வரலையே அப்படி நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பட் அதுக்கப்புறமா கால் அண்ட் ஸ்போக் அண்ட் இதை நான் எப்படி கொடுக்குறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு டென்ஷன். எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் இந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து என் டேபிள் இருக்கும்போது ஐ நீட் டு ஆல்சோ டெலிவர் அப்படின்ட்டு ஒரு நைட்டு 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே கூப்பிட்டாரு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பிரவீன் கூடயும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படம் இந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் ஆத்மாத்மா கூட இருந்து செய்யாட்டி வந்து இந்த படத்தை வந்து இப்படி சேர்த்து நடிச்சு வந்துருக்க முடியாது. சாய் பல்லவி டாக்டர் டீச்சர் கூட நடிக்கும் போது வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி சேலஞ்சிங் கேரக்டர் ஃபார் சாய் பல்லவி. அழுகும் ஐயோ இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமா அப்படின்னு டேப் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு அழுகு இவ்வளோ சீரியஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அங்கே வந்து இல்லை இல்லை வி வில் டூ இட் அகெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவ்வளோ பேஷன் எல்லாத்தையும் வந்து ஷி ஒன் பி ஹியர் தட் ஷி இஸ். ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் பேஷன், வாட் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் சினிமா, வாட் யூ வாண்ட் டு டூ கேமரா. செல்வா அவர்கள் வந்து ஓகேன்னு சொன்ன கூட இல்லை நான் வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன், கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன், நான் அப்படியும் பண்ணிடுறேன், நான் அதுவும் நல்லா எனக்கு பண்ண தெரியும் அப்படின்ட்டு தனியாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைம்மா நான் நல்லா இல்லாட்டி நான் ஓகே பண்ண மாட்டேன் செல்வா வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் 5 மினிட்ஸ் போய் அவங்க ஆறுதல் சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வி வாண்ட் டு கிவ் மோர் அண்ட் மோர் ஃபார் த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ஜிகே பொறுத்த வரைக்கும் உமாவுக்கு ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், பாலசிங் சார் ஆகட்டும், பொன்மனன் சார் ஆகட்டும், எல்லாமே முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படிங்க ஒரு 65 டேக் போகுமா, ஒரு 80 டேக் போகுமா அப்படின்னு கேட்டுருவேன். அம்மாங்க டெரவாங்க அப்படின்னு வருவாங்க. அப்புறம் ஒரு ஷெட்டில் போக போக வந்து செகண்ட் டேக் தேர்ட் டேக்லாம் நிஜமாக ஓகேயா, நிஜமாகவே இந்த டேக் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்தது. ஐ ஜஸ்ட் கெப்ட் ஃபெல்லிங் ஃபாலோயிங் இன் லவ் மோர் ஃபார் த வே ஹி வாஸ் ஸ்டேஜிங் அ சீன். சாய் பல்லவி சொன்ன மாதிரி ஒரு சீன் பேப்பர் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா அப்படி இல்லவே இல்லை. தினமும் வந்து ஒரு பண்டில் ஆஃப் சர்ப்ரைசஸ் இருக்கும், இந்த சீன் இப்படி எடுக்க முடியும், ஷார்ட் இப்படி எடுக்க முடியும். ஏன்னா சீட்டிங்கே கிடையாது. ஒரு ஒரு நம்ம எல்லா படங்களையும் எப்படின்னா வந்து ஒரு 3 வரி பேசணும் அப்படின்னா வந்து இப்படி ஒரு ஆங்கிள், அப்படி ஒரு ஆங்கிள், இப்படி ஒரு ஆங்கிள், ஒரு 2 ஷார்ட் இருக்கும், ஒரு வைட் இருக்கும், ஏதாவது ஒரு டேக் ஓகே ஆயிரும் அப்படின்னு. பட் இங்கே இல்லவே இல்லை. இது வந்து நான் ஒரு டயலாக் பேசுகிறேன், ஒரு 10 வரி பேசுகிறேன், ஒரு 5 வரி பேசுகிறேன்னா அது ஃபுல்லாக ஒரே ஆங்கிள், ஒரே மேக்னிஃபிகேஷன், ஒரே லென்ஸ் தான். இது எப்படியாவது புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அப்படி தான், எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது செல்வா கூட பண்ணும்போது. ஸோ வி ஹாவ் டு கிவ் ஆர் பெஸ்ட். ஒரு ஷார்ட் எந்த லென்த் இருக்கோ, ஒரு சின்ன பிள்ளை கூட இல்லாமல் வந்து அது இருந்தால் தான் அந்த ஷார்ட் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கணும். அது ஐ ஒன்லி ஃபெல் இன் லவ் வித் சினிமா மோர் பிகாஸ் ஐ ஒர்க் வித் செல்வா. ஐ ரியலி லவ் த கிராஃப்ட். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு லேர்னிங் இருக்குது, ஒரு அன்லேர்னிங் இருக்குன்னா வந்து அதோட ஒரு சந்தோஷம் இருக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு களம் ஏற்படுத்தி கொடுக்கறதுனா வந்து கதைகளை நம்புகிற ப்ரொடியூசர்ஸ்னால மட்டும்தான் முடியும். செல்வா கூட ஒர்க் பண்ண அப்படிங்கும் போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கும் போது வந்து இன்னும் கூடுதலாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு கவனமும் இருந்துச்சுன்னா அது அவங்க எடுத்துக்கிற பேர் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பிரகாஷ்க்கும் பிரபுக்கும் இருக்கிற பேர் தான் வந்து இன்னும் கூடுதலாக வந்து இந்த படத்தோட சேர்ந்து விட்டுச்சு. அந்த கதையை நம்பினால இதுக்கான நேரம், இதுக்கான கதம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கான டெக்னீஷியன்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. இவ்வளோ நாளாக பொறுமையாக படம் வந்து
சொல்வா பிரவீன் எல்லாருமே வந்து திருப்தியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்புறமா ரிலீஸ் டேட்டா சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு வாட்டி சொல்லிச்சு. பட் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கட்டும் இந்த படங்களுக்காக வந்து அடுத்த நாள் வந்து தள்ளி வச்சிருக்கு. மற்றபடி இவ்வளவு நாள் நடந்துச்சுன்னா அதுக்கு மறுபடியும் காரணம் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்ட்ரைக் வந்தது நிச்சயமாக. எனக்கும் உடம்பு சரியாக போச்சு, ரேருக்கும் ஒரு பாட்டி உடம்பு சரியாக போச்சு, டேட்டுகள் வந்து கிளாஷ் ஆச்சு. இந்த கதையும் அதுக்கான நேரம் என்னவோ அதை இந்த கதையும் இந்த படமும் வந்து நிச்சயமாக எடுத்துச்சு. அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. பட் ஒரு நாள் கூட வந்து சும்மா உட்காரல, யாருமே வந்து ஒரு நாள் கூட வீட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் வேலை செய்யலாம் உட்காரல, தினமும் இந்த படத்துக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் டப்பிங் ஃபார் திஸ் ஃபுல். ஐ அகெயின் ஃபில் இன் லவ் வித் சில்வாஸ் கிராஃப்ட். மறுபடியும் இந்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி இறங்கி போல முன்னாடி மறுபடியும் கேட்டுக்கிறேன், அடுத்த கதை என்ன யோசித்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் ஒரு ஐடியா சொன்னார் டப்பிங் தியேட்டரில், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் யூ டு ஃபினிஷ் த ரைட். எல்லாத்துக்கும் மேலே அன்பான ஃபேன்ஸ், வெல் விஷர்ஸ், ரசிகர்கள், எல்லா இடத்துலையும் இருக்கிற அன்பான ரசிகர்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பார்த்தாது. இந்த நேரம் அவகாசம் எடுத்துக்கிச்சுன்னா தினமும் வந்து எங்களை விழிப்போட இருக்கிறதுக்கு, ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறதுக்கு, நாங்கள் எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு மனசு திருப்தியோடு செய்ய வச்சது வந்து இவங்களோட அன்பு மட்டுமே. இவ்வளோ நாளாக ஒரு 2-3 வருஷமாக வந்து அவங்க காத்துட்ருக்காங்க அப்படின்னா தினமும் தினமும் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்த்து பார்த்து வந்து எங்களுக்கு தைரியம் வந்திருக்கு, எங்களுக்கு இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உந்துதல், ஒரு சக்தி கொடுத்துருக்காங்கன்னா வந்து அது எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்த நலம் விரும்பிகள், எல்லா தம்பிகள், எல்லா தம்பிகள் தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில், உலகம் பூரா இருக்கிறவங்க, செல்வா அவர்களோட ஃபேன்ஸ், யுவன் அவர்களோட ஃபேன்ஸ், சாய்மல் ஃபேன்ஸ், இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு ரெஸ்பான்சஸ் ட்விட்டரில் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து இதை பற்றி அவங்க காவல் அதிகமாக இருக்காங்க. வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் முழு மரியாதையும் முழு நன்றியும், எங்களுக்கு இவ்வளோ அன்பு கொடுத்துட்டு நம்மளுக்கு, மறுபடியும் பத்திரிகை தொழில் இருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.